பிரசாதம் பார்த்திங்கன்னா பெருமாள் தோசை, புளியோதரை, அப்புறம் இந்த ஜிலேபி, அதாவது ஜாங்கிரி, ஒயிட் ஜாங்கிரி கொடுக்குறாங்க. புளியோதரைலாம் வேறு லெவலில். தாயாரம்மன் சன்னிதி நோக்கி போயிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிஎஸ்பிஎஸ் ஆனந்த். ரீசெண்டாக ஸ்ரீரங்கம் ஃபேமிலியோடு போயிருந்தேன், விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீரங்கத்தில் நான் தரிசனம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சின்ன பிளாகை கம்பைல் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். விஸ்வரூப தரிசனம் எப்படி பார்க்கலாம் எல்லா டீட்டெயிலும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் திருச்சிக்கு ப்ரீவியஸ் டே நைட்டே வந்துவிட்டோம். வந்துட்டு ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டோம். நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்னா காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் அங்கே வந்துடணும். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரத்துக்கிட்டையும் இருக்குது, வெள்ளை கோபுரத்துக்கிட்டையும் இருக்குது. நாங்கள் வெள்ளை கோபுரத்தில் உள்ள என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணோம். 4 மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக 5:30 தான் ஓப்பன் பண்ணி கேட்டை உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே போனோன்னா க்யூவில் தான் நிற்கணும். நாங்கள் போன அன்றைக்கி விஜயதசமி, அது கூட ஏகாதசி வேறு, அதனால் விஸ்வரூப தரிசனம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 7 மணி தரிசனம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் விற்கிறாங்க. நீங்கள் ஆன்லைன்லையும் வாங்கிக்கலாம், இல்லை நாங்கள் போய் டேரெக்டாக கவுண்டரில் வாங்கலாம். ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நீங்கள் 5:30 அந்த க்யூ ஓப்பன் பண்ண உடனே கோயில் உள்ள நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து ஓடியோ மெயினான க்யூ ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு வர 250 பேர் மட்டும்தான் விஸ்வரூப தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தரிசனம் தான் பார்க்கணும், அதாவது 7 மணி தரிசனம். ஸோ 5:30 க்யூ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் மெயின் க்யூவை பிடிச்சிடணுங்க. அதுதான் உங்களோட சேலஞ்சிங்க. நாங்கள் போன அன்றைக்கி நார்மல் தரிசனன்றதால ஒரு 6:30 மேலே தான் டிக்கெட்லாம் கொடுத்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. சிங்கிள் லைனை தான் அனுப்புனாங்க. பொறுமையாக தான் போனோம், தரிசனம் நல்லாவே பார்த்தோம். பட் வழக்கம் போல் சில பேர் அந்த க்யூவில் வந்துட்டு ரொம்ப அந்த தள்ளு முள்ளு நெருக்கடி இதெல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவ்வளோலாம் தேவையில்லை, பொறுமையாகவே போகலாம் சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டுது. அதனால் நீங்கள் போனீங்கன்னா அதை மாரி யாராச்சும் வந்தாங்கன்னா விட்டுருங்க அவங்கள. ஸோ நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு பொறுமையாக வெளியில் வந்தோம். பிரகாரத்துக்கு வெளியிலலாம் சுற்றிட்டு உண்மையாகவே அந்த கோயில் பிரகாரம்லாம் ரொம்ப விசாலமாக ரொம்ப பெருசுங்க. பொறுமையாக நாங்கள் சுற்றி வெளியில் வந்தோம். இங்கே வந்து பிரசாதம் விற்கிறதா சொன்னாங்க. ஸோ பிரசாதம் எங்கே கிடைக்குன்னு கேட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு தாயாரம்மனை தரிசிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத கவுண்டரை நோக்கி போனோம். நல்ல ஒரு கூட்டம், எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி, நல்லபடியாக தரிசனம் பார்த்ததில். இங்கே கிடைக்கிற கோயில் பிரசாதம்னு பார்த்தோன்னா அரவண பொங்கல்னு ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் தோசைன்னு சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற தோசை. அதுக்கப்புறம் புளியோதரை. ஸோ இதாங்க மேஜரான பிரசாதம். அப்புறம் வெள்ளை கலரில் ஜிலேபி இல்லைனா ஜாங்கிரி ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க, அதுவும் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதுபோல் இங்கே விற்கிற எல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் தான். பெருமாள் கோயிலில் புளியோதரை எப்பயுமே ஸ்பெஷல், அதுவும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில் புளியோதரைனா கேட்கவே வேணும், அருமையாக இருந்துச்சுங்க. அதுதான் பிரசாதம், நல்லாயிருக்கு, நல்லா ஸ்பாஞ்சி, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் சாமி பார்த்துட்டு இந்த புளியோதரை சாப்பிட்றது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அரவண பொங்கல், புளியோதரை, பெருமாள் தோசை, ஜிலேபி எல்லாமே இருக்குது. புளியோதரைலாம் வேறு லெவலில், பெஸ்ட்டு புளியோதரை இப்போ எவர் ஹேட் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா இதுதான். பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பொறுமையாக கிளம்பணும் தாயாரம்மன் சன்னிதியை நோக்கி. வழியில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க, அவரையும் தரிசிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பொறுமையாக நடைய கட்டணும். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரகாரம்லாம் ரொம்ப பெரிய பிரகாரம், நிறைய நடக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக போய் எல்லா சுவாமியும் பார்த்துட்டு எல்லா சந்நிதியும் தரிசிச்சுட்டு வாங்க. அவசரமாக போய் மற்ற சந்நிதியில் இருக்கிற சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே நிறைய சுவாமி சந்நிதிகள் இருக்குது. பொறுமையாக டைம் எடுத்து போய் எல்லா சுவாமி சந்நிதியும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நந்தவனம் இருக்குது, ரொம்ப பெரிய பிரகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நந்தவனம் வச்சுருக்காங்க, சும்மா தாறுமாறாக இருக்குது, அருமையாக பூக்கள். இந்த பாத்வே சுற்றி வரும் சக்கரத்தாழ்வார் பார்த்துட்டு தாயாரம்மன் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. காலை நேரத்தில் ஒரு அருமையான தரிசனம், அண்ட் இந்த ஒரு ஆம்பியன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் வேறு லெவலுங்க. தாயாரம்மன் சன்னிதி நோக்கி போயிட்டுருக்கோம். பூ நிறைய விழுந்து கிடக்கு, நல்லா இருக்குது. தாயாரம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. அங்கே 50 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. முடிச்சுட்டு வெளியில் வந்தோம், நரசிம்மரோட சந்நிதி இருந்தது. ஸோ அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பொறுமையாக வெளியில் கிளம்பணும். வழியில் இந்த பரமபத வாசல் இங்கே பார்த்தோம். இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க போல். போகிற வழியில் ஒரு அருமையான குளம் இருந்தது. Thank you.
நல்ல ஒரு பெரிய குளம், தண்ணி நல்ல க்ளீனாக அருமையாக இருந்தது. நாங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது வெள்ளகோபுரம் வழியாக வந்தோம். ஸோ அந்த வெள்ளகோபுரம் நோக்கி நாங்களும் நடந்தோம். எக்ஸிட்டை நோக்கி வழியில் பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் பண்ண இந்த கோவில் இருந்தது. ஸோ இங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வெள்ளகோபுரத்தை நோக்கி நாங்கள் பொறுமையாக நடந்தோம். அதான் எக்ஸிட் பாயிண்ட் எங்களுக்கு. இதுதான் வெள்ளகோபுரம், வடக்கு கோபுரம்னு சொல்லுவாங்க. மெயின் கோபுரம் வடக்கு கோபுரம். நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுன்னு போனீங்கன்னா வெள்ளகோபுரம், அதாவது வடக்கு கோபுரம் இல்லைனா மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் கோபுரம், எங்கே வேணாலும் நீங்கள் போய் நிற்கலாம். அங்கே கியூ இருக்குது, மார்னிங் ஒரு 4 மணிக்கே போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெரிச்சு தள்ளிக்கிட்டு தான் போகிறாங்க. ஏன் அப்படி போகிறாங்கன்னு தெரில. கியூவில் தான் நிற்கிறோம், பொறுமையாக தான் போகலாம். இன்னும் அந்த மென்டாலிட்டி எங்கே போனாலும் தள்ளி நெரிச்சிக்கிட்டு தான் போகணுன்ற மாரி ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ஒரு இதில் தான் போகிறாங்க மென்டாலிட்டியில். ஸோ இதுதான் ஸ்ரீரங்கம் தரிசனம் எக்ஸ்பீரியன்ஸ். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.